யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் வெற்றிநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom. வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாம நடிகை மீரா மிதுன் அலட்சியப்படுத்தி வர்றாங்க அப்படின்னு போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு புகார்கள் எழுந்து வந்துச்சு. இதனால அவர் மீது பிடிவாரண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமால துணை நடிகையா சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து வந்த மீரா மிதுன் சமூக வலைதளங்கள்ல படு கவர்ச்சியா போட்டோக்களை போட்டு வந்தாங்க. சர்ச்சைக்கு குறைவில்லாத மீரா மிதுன் பிக் பாஸ் சீசன் 3லையும் போட்டியாளராக கலந்து கொண்டு அங்கேயும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான விஜய் மற்றும் சூர்யாவை வம்பிழுத்து வாய்க்கு வந்தபடி பேசி வந்த மீரா மிதுனை சமூக வலைதளங்களில் பலரும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னைத்தானே சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலா வந்த மீரா மிதுன் நடிகை நயன்தாரா முதல் சங்கரோட மகள் அதிதி சங்கர் வரைக்கும் எல்லாரையுமே வம்பிழுத்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு சமூக வலைதளங்களில் பலரும் அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய மீரா மிதுன் பட்டியலினத்தவர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் நடிகையும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கு பதிவு செய்து இருவரையுமே கைது செஞ்சிருந்தாங்க. கேரளாவில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. பின்னர் நடந்த விவகாரம் குறித்து பகிங்கர மன்னிப்பு கோரிய மீரா மிதுன் மற்றும் அவரது ஆண் நண்பருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மீரா மிதுன் ஆஜராகவில்லை. போலீசார் தரப்பு விசாரணைக்கு மீரா மிதுன் ஒத்துழைப்பு தருவதே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து அவருக்கு எதிராக ஜாமீனில் வர முடியாத பிடிவாரண்டு பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் அவரை கைது செய்து ஏப்ரல் 4ஆம் தேதி ஆஜர்படுத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. மீரா மிதுனை மீண்டும் கைது செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் வெற்றிநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom.